ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை எக்ஸாம் சேலஞ்ச். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ படிக்கிறவங்களுக்கு ஓகேங்களா முக்கியமான 15 கேள்வி பதில் தாங்க இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உலக வர்த்தக மையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஜெனீவா. கிராம பொருளாதாரத்தை வலுப்படுத்த விரும்பியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் 5 திட்டங்களை நிறைவேற்ற இந்திய திட்டக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1950. ஸோ திட்டக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டுனே இந்த கொஸ்டின் கேட்பாங்க, 1950. ஸோ 4வது கொஸ்டின், இந்தியாவில் இதுவரை எத்தனை 5 திட்டங்கள் முடிவுற்றுள்ளது? 11. 5வது கொஸ்டின், எந்த ஆண்டு இந்தியாவின் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது? 1967. 6வது கொஸ்டின், இந்தியாவின் பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எது? 1991. 7வது கொஸ்டின், இந்தியாவின் திட்டக்குழு தலைவர் யார்? பிரதமர். ஸோ தற்போது பிரதமர் யாருன்னு கேட்டால் நரேந்திர மோடி. 8வது கொஸ்டின், 5 திட்டத்திற்கு முடிவாக ஒப்புதல் அளிப்பது யார்? தேசிய வளர்ச்சி குழு. 9வது கொஸ்டின், இந்திய தொழில் நிதி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1948. 10வது கொஸ்டின், சேவை வரி இந்தியாவில் முதன் முதலில் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டனா 1995. 11வது கொஸ்டின், இந்தியாவின் வறுமை கோட்டை நிர்ணயித்த கமிட்டி எது? லாக்வாலா கமிட்டி. 12வது கொஸ்டின், கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் ஓவன். 13வது கொஸ்டின், 20 திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்திரா காந்தி. நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள் யாவைன்னு கேட்டாங்கன்னா 3. 15, 5 திட்டங்கள் என்ற கருத்து எந்த நாட்டின் மாதிரியை பின்பற்றி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை எக்ஸாம் சேலஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.